ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வீரங்கவேல். டாப் 10 வருங்கால உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தொடக்கி பார்க்க போகிறோம். தொட கிளாஸ் இன்றைக்கி எப்படி தொட சைஸு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தொடை எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எல்லாருமே தொடக்கி போடும்போது கண்டிப்பாக நம்ம காலை ஃப்ரீ பண்ணிக்கிறோங்க அப்புறம் வந்து எப்பயுமே வந்து நம்ம தொடக்கி போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம உக்கி போட்டுக்கிறோன்னு உக்கி போட்டே ஆகணும். எப்படி ஒரு 50-50 தொயந்து ஒரு 3 செட்டு போடணும். அப்போ தான் வந்து கால் நல்லா ஃப்ரீ ஆகும். அப்படி இல்லாதவங்க வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் நடந்துட்டு நல்லா நடக்கணும். காமனாக நடந்துட்டு தான் அப்புறம் ஸ்குவாட் கிளாஸ்க்கு போகணும். ஸ்குவாடு போடும்போது முக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாருமே நிறைய பேரெல்லாம் முக்கி போடுவாங்க ஸ்குவாடு போடுறதுக்கு. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸ்லோவாக கரெக்டாக நல்லா பையை உட்காந்து கரெக்டாக போடணும். எப்படியுமே இந்த கிளாஸ் வந்து 20 போடணும். நம்ம தொடைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெயின் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம 20 போடணும். அப்போ தான் வந்து நம்ம தொடை வந்து நல்லா சைஸ் பிடிக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு எப்படி போடணும்னா நல்லா காலை அவட்டி போடணும். நான் இந்த வீடியோக்காண்டி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போடணும். அப்போ தான் தொடையில் நல்லா சைஸ் பிடிக்கும். நிறைய பேர் வந்து நல்லா உக்கி பாதி செட்டு தான் போடுவாங்க. ஆனால் பாதி செட்டுலாம் போட்டால் தொடை கண்டிப்பாக பிரியாது. நல்லா உக்கி கரெக்டாக போடணும். அது மாதிரி இந்த செட்டு போடும்போது கண்டிப்பாக கம்மியாக போடணும். வெயிட்டு 25 போடணும். கவுண்டிங் 25 போட்டால் தான் தொடை நல்லா பெருசாகும். உங்களுக்கு வந்து மசில்ஸ்லாம் நல்லா உடையும். இது வந்து தொடைக்கு முக்கியமான செட்டு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தொடைக்கு போகிறத பாதி பேர் நிப்பாட்டிடுவாங்க. தொடைக்கு போட்டால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீடு கட்டும்போது அதுக்கு தேவை வந்து கீழே தான் ஃபஸ்ட்டு இருந்து கட்டுறோம். சரியா, கீழே இருந்து தான் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். ஆனால் சில பேர் மேலேருந்து கட்ட பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. சில பேர் தொடக்கி போடுறதுக்கு பயப்படுவாங்க. எப்படின்னா வடிவில் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இது ஒரு உதாரணம். நிறைய பேர் காலை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா முக்கியமான ஜிம்முக்கு வந்து கால் தான். எங்கே இப்போ நம்ம காம்படிஷன் என்ன பண்ணாலுமே எல்லாருமே வந்து முதல்ல பார்க்கக்கூடியது காலை தான் பார்ப்பாங்க. அப்புறம் தான் நம்ம உடம்பு. ரெண்டாவது விஷயம், நான் போடுற ஒரு கோடு வந்து இந்த கிளாஸ்லாம் நீங்கள் போடும்போது எப்படியுமே ஒரு 30 போடணும். நல்லா உடம்பு நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா காலை நல்லா ஃப்ரீ பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த செட்டு வந்து காலை அவட்டி போடணும். ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கேன். நல்லா நான் எப்படி காலை லெக்காக வச்சு எல்லா ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கேன். எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியும். இந்த செட்டு வந்து தொடை வந்து அவண்டு வரனால கிழிஞ்சி வரும். அதுக்கு தான் இந்த செட்டை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து நடக்கணும். எப்படின்னா முன்னும் பின்னு இந்த அப்படி நடக்கணும். இந்த மாதிரி செட்டு போட்டால் நல்லா பின்னாடி கால் நல்லா பிடிக்கும். அதேமாதிரி காப்பு செட்டு வந்து நீங்கள் 2 செட்டு போட்டிங்கனாக்க 3ஆவது செட்டு காப்புக்கு விளாடுங்க. அந்த காலோட சேர்ந்து நல்லா இந்த காப்பும் பெருசாகும். நிறைய பேர் காப்புக்கு விளாட மாட்டாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய காம்படிஷனில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் காப்பே இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா பாதி பேர் காப்புக்கு விளாட மாட்டாங்க. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் போகுது, கீழே என்ன எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து உடம்புக்கு போட்டே இருந்தாக்க காலுக்கு ஒன்றும் பார்க்காம இருந்தீங்கன்னா கால் சூம்பி போயிடும். அந்த மாதிரி தான் இந்த நிறைய பாடி பில்டிங் பண்ணிகிட்ருக்காப்புல. எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாருமே வந்து இந்த ஒர்க்கோட்டை பாருங்கள். பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே இருங்க. மேல் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இந்த காப்புலாம் நீங்கள் போட்டே ஆகணும். காப்பு நல்லா பைய போடணும். ஆனால் காப்புக்கு போடும்போது கவுண்டிங் வந்து 30 போட்டே ஆகணும். எல்லாருமே வந்து பைய ஸ்லோவாக போடணும். எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆனால் ஸ்லோவாக பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஆகும் நம்மளுக்கு வர்றதுக்கு. ஆனால் வந்து ஸ்லோவாக பண்ணுறதுனால விஷயமே இருக்கும். சில பேர் ஸ்பீடாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பீடாக போட்டிங்கனாங்க உங்களுக்கு நிறைய பேக் பெயின் எல்லாமே வரும். இதெல்லாம் வந்து வெயிட் கம்மியாக போடுங்க. நிறைய பேர் வெயிட் ஜாஸ்தியாக போட்டு ரிசல்ட்டே இல்லாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோக்கு வெயிட் கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். முக்கியமாக ஜிம்மை பொறுத்த வரைக்குமே நல்லா சாப்பிடணும். மெயினாக அதுதான். நிறைய பேர் நல்லா சாப்பிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த செட்டெலாம் போட்டு இந்த செட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் போடுங்க ஜிம்மில். ஏன்னா வாக்கிங் செட்டு இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக தொட நல்லா பிரிஞ்சிடும். நான் இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த கிளாஸ்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமான கிளாஸு. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. கேட்டால் பெயினாக இருக்குது, பேக் பெயினாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் பெயின் வந்த காரணம் வந்து நம்ம எந்த செட்டையும் ஒழுங்காக போடுறது கிடையாது. அது 100% உண்மை நான் சொல்கிறது. நிறைய பேர் போட்டுட்டு குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு செட்டையுமே அந்த மைண்டில் ஏற்றிக்கிட்டு தான் போடணும். எப்படின்னா நம்ம தொடைக்குனா தொட கிளாஸ்னால் நம்ம தொடையில் தான் மைண்ட் செட்டை வச்சுருக்கணும். அப்போ தான் எல்லாருமே யோசிச்சு உட்காந்து டைம் எடுத்துக்கிட்டு போடுவாங்க. ஒர்க்குட்டுங்கிறது வந்து ஒரு மணி நேரம் தான், அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் உட்காந்து யோசிச்சு போடுவாங்க, யோசிச்சு எந்த சினிமா போடக்கூடாது. உங்களுக்கு நான் அந்த ரிசல்ட்டு சொல்லியிருக்கேன், ஆனால் 2 செட்டு போடும்போது 3ஆவது செட்டு கண்டிப்பாக காப்புக்கு போடுங்க. அப்போ தான் நம்ம தோட வந்து நல்லா பெருசாகும், காப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாகும். எல்லாருமே